ஆடல் பாடல் அழகுன்னு எதுலேயும் குறையில்லாமல் வாழ்ந்த சிலப்பதிகாரத்தில் வர மாதவி யார்? இந்திரனோட சபைக்கு ஒரு நாள் அகத்தியர் போகிறார். அகத்தியரை கௌரவிக்கிற விதமாக அங்கே ஊர்வசியோட நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது. அப்போது எதிர்பாராத விதமாக இந்திரனோட மகன் ஜெயந்தனுக்கும் ஊர்வசிக்கும் காதல் அரும்புது. காதல் மயக்கத்தில் ஒரு சமயம் ஊர்வசியோட கால்கள் தாளத்துக்கு ஏற்றவாறு ஆடாமல் போயிடுது. இதனால் ஆத்திரமடைந்த அகத்திய முனிவர் ஜெயந்தனையும் ஊர்வசியையும் சபிச்சிடுறாரு. ஊர்வசி மாதவியா பூமியில் பிறக்கிறா. அப்படி பிறந்த இவ நடனத்தில் சிறந்து விளங்குறா. வேணுவா பூமியில பிறந்த ஜெயந்தனும் மாதவிக்கு உதவியா இருக்கிறான். இதனால மகிழ்ச்சி அடைந்த அகத்திய முனிவர் இவங்க மேல இருந்த சாபத்தை நீக்கிடுறாரு. ஜெயந்தன் நடனத்துல சிறந்தவர்களுக்கு கொடுக்கப்படுற தலைக்கோல்னு சொல்ற பட்டமா மாறிடுறான். இந்த மாதவி மரபுல வந்தவதான் நம்ம சிலப்பதிகார மாதவி. இத பத்திய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதைன்ற பகுதியில் இருக்குது.